கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு இயக்கத்துல ஏஜிஎஸ் என்ன தயாரிப்புல நம்ம தளபதி விஜய் நடிச்ச படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 455 கோடிக்கு மேல வசூல் ஆயிடுச்சு அப்படின்னு தயாரிப்பு தரப்பு வந்து சில நாட்களுக்கு முன்பு வரை வந்து அப்டேட் கொடுத்தாங்க. இப்பவும் கோட் படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்த ஆயுத பூஜை கூட பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிட்டு இருந்ததை நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாது. இப்படி பாசிட்டிவாக இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கோட் படத்தோட வெற்றின்னு சொல்லிட்டு நம்ம தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் ஓனர் கல்பாத்தி அர்ச்சனாவும் நம்ம தளபதி விஜயும் அதுக்கப்புறம் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண ராகுல் அப்படிங்கிற ரோமியோ பிக்சர்ஸோட ப்ரொடியூசர் அவர் மூணு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தோட வெற்றியை வந்து கேக் ஒட்டி கொண்டாடிக்காங்க. ராகுலும் நம்ம அர்ச்சனாவும் தளபதி விஜய்க்கு கேக் ஊட்டுறதும் தளபதி விஜய் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் கேக் ஊட்டுறதும்னு அந்த வீடியோவை பார்த்த விஜய் ரசிகர்லாம் பார்த்து உண்மையாலுமே உற்சாகத்தின் விளிம்புக்கே போயிட்டாங்க. ஸோ இதுதான்டா ரியல் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பூரிப்படைஞ்சாங்க. ஆனால் இந்த வீடியோவையும் ஃபோட்டோஸையும் பார்த்த பொதுவான சினிமா ரசிகர்களுக்கு இயல்பாகவே ஒரு டவுட் இருந்துச்சு, ஏப்பா இந்த படத்தோட கேப்டனே வந்து வெங்கட் பிரபு தான், ஸோ மனுஷன் பார்த்து பார்த்து இறச்சிருந்தார் அந்த படத்தை. தளபதி விஜய ரெண்டு கெட்டப்பலாவது வில்லத்தனமாக காட்டி சக்ஸஸ் பண்ண வச்சார், அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட வெங்கட் பிரபு எங்கே போனார், அவர் ஏன் வந்து இதுக்கு இன்வைட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுந்தது. எல்லாரும் நினைச்சாங்க அவர் வெளியூரில் இருப்பார் இல்லை ஃபாரினில் இருப்பார் அப்படின்னு. ஆனால் அவர் சென்னையில் தான் இருக்கார் போல. அவரை தளபதி விஜயோ இல்லை கல்பாத்தி அர்ச்சனாவோ அவரை இன்வைட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மை வெளிவந்திருக்கு. அதுவும் யார் மூலம்னா நம்ம வெங்கட் பிரபுவின் சகோதரியும் காஸ்டியூம் டிசைனருமான வாசுகி பாஸ்கர் இவங்க மூலம் தான் தெரிய வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காட்டமாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த கேக்கை ஆர்டர் பண்ண டைமில் கேப்டன் ஆஃப் த ஷிப் பிரைன் சைல்டு வெங்கட் பிரபு தான் மூவியோட டைரக்டர், அவரை கூப்பிட்டு இருந்தா இந்த பிக்சர் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, அவர் இந்த படத்தோட அந்த 100 கோடி ஷேர் இருக்கு பார்த்தீங்களா, அது வர்றதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அவருடைய பங்கும் இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி வாசுகி பாஸ்கர் வந்து ராகுலுக்கு வந்து ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ இந்த டாக் பயங்கர தீவிரமாக போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு படைப்பாளி இல்லாமல் திரைப்படம் என்பது இல்லை, இயக்குநரை தவிர்த்து ஒரு கொண்டாட்டம் என்றால் அது எப்படி முழுமையடையும், ஊதியத்திற்கு அப்பாற்பட்ட உழைப்பையும் மதிப்போம் அன்பை விதைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஊதியத்திற்கு அப்பாற்பட்ட உழைப்பு அப்படிங்கும்போது நம்ம தளபதி விஜயை வந்து தாக்குறாங்களோ அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் உண்மை என்ன அடைஞ்சு தெரில. சப்போஸ் இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்த்தா அவங்க திட்டமிட்டு வெங்கட் பிரபுவை தவிர்த்துட்டாங்க போல். ஏன் வெங்கட் பிரபு கூப்பிடல அப்படிங்கிற ஒரு இயல்பான ஆச்சரியம் எல்லாருக்குமே இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. தளபதி விஜய் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்குது. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.